வணக்கம், அஞ்சனி சரவணன். குழந்தை பிறந்து குழந்தை வளரத்துக்குள்ள நிறைய மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற படிநிலைகளை கடந்து வருவாங்க. அதில் முதல்ல முக்கியமான படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து நிற்கிறது. இங்கிலீஷில் வந்து இது ஹெட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதத்தில் இந்த ஹெட் கண்ட்ரோல் அச்சீவ் ஆகும், ஹெட் கண்ட்ரோல் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா குழந்தைங்களோட இந்த வளர்ச்சி படிநிலையில் ஹெட் கண்ட்ரோலை வந்து குழந்தைங்க சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மைல்ஸ்டோன்ஸையுமே டக்கு டக்குன்னு அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹெட் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளஸ்ட்டு, அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மைல்ஸ்டோன்ஸ், அதாவது தவழ்றதா இருக்கட்டும், நிற்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரியான அடுத்து காம்ப்ளெக்ஸான மைல்ஸ்டோன்ஸும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய பார்வை திறனும் நல்லா இருக்குது அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுது. பொதுவாக ஹெட் கண்ட்ரோல் வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதத்தில் அச்சீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்துக்குள்ளேயே ஹெட் கண்ட்ரோல் அச்சீவ் ஆகிடும். பொதுவாக ஒரு சில குழந்தைங்களுக்கு 2 மாதத்துலேயே கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் 3-4 மாதத்துக்குள்ளே பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கழுத்து நீக்க ஆரம்பிக்கும். குழந்தையோடைய கழுத்தோட மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி கழுத்து நிற்கிறதுக்கு நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட டைம் தரலாம். ஆனால் 6 மாதம் ஆகியும் ஒரு ஹெல்த்தியான பேபிக்கு கழுத்து நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை அணுகணும். பொதுவாகவே ஒரு சில குழந்தைங்களுக்கு கழுத்து நிற்கிறது டிலே ஆகும். எந்த மாதிரி குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப கம்மியாக பிறக்கிற குழந்தைங்க, இல்லை குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க, இல்லை பிறக்கும்போதே சில நோய்களோடு பிறந்துச்சுன்னா அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்க ஹெட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மல் ஹெல்த்தி பேபிக்கு 6 மாதம் ஆகியும் ஹெட் கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும். பொதுவாக பேரண்ட்டுக்கு இல்லை பெருசாக ரோல் இல்லை, பட் ஆனால் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கலர்ஃபுல்லான டாய்ஸை கொண்டு போயிட்டு குழந்தையோடைய 2 சைட்லேயும் அதாவது பொசிஷன் மாற்றி மாற்றி காட்டும்போது குழந்தைய வந்து கண்களை திருப்பி இல்லை தலையை திருப்பி அதை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அது கூட நெக்கோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது டம்மி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தைய திருப்பி போடும்போது குழந்தையோட தலை வந்து கீழே இடிச்சுக்காமல் இருக்குது, குழந்தைங்க வந்து அந்த தலையை வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கி பார்க்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கூட குழந்தையோடைய நெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வந்து 3-4 மாதத்துக்குள்ளே அச்சீவ் ஆகிடும். 6 மாதம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அச்சீவ் ஆகலைன்ற பட்சத்தில் அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, அதாவது குழந்தைக்கு சீக்கிரம் தலை நிற்கணும் அப்படின்னா குழந்தையோட அம்மா வந்து ஆடோட தலை கறி சாப்பிட்டா சீக்கிரம் நின்றுடும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். டைரெக்டாக அதுக்கும் இதுக்கும் லிங்க் இல்லை, பட் பொதுவாகவே எந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பிரஸ்ட் மில்க் கிடைக்குதோ அந்த குழந்தைங்களுடைய மைல்ஸ்டோன்ஸ்லாம் அழகாக அச்சீவ் ஆகிட்டு வரது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே நேச்சுரலாகவே அன்றைக்கி வந்து ஃபீட் வந்து நல்லா சுரக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீட் கிடைக்கும்போது குழந்தைங்களுடைய ஹெட் கண்ட்ரோல் வந்து சீக்கிரம் அச்சீவ் ஆகும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டியது அவசியம். அதனால் இந்த வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ்க்காக தான், குழந்தை பிறந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஹெட் கண்ட்ரோல் வந்து அச்சீவ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஹாப்பி பேரண்டிங்.